வெல்கம் டு கிதலேஷன் பைனி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆனா பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். அடுத்து வந்து சிக்கன் வந்து கிரேவி வந்து செய்ய போறேன். இன்னைக்கு நல்லா பிரியாணி தான் சாப்பிட போறோம். நானும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரியாணி செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி செஞ்சேன்னா கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். மதியம் சாப்பிடுவேன், நைட்டுக்கு சாப்பிடுவேன், மீதி இருக்கிறது மறுநாளும் வந்து சூடு பண்ணி சாப்பிடும். மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அதனாலே என்ன பண்ணுவேன், எனக்கு வெயிட் வந்து அதிகமாயிடும் அப்படின்றதுக்காகவே பிரியாணி வந்து அடிக்கடி வந்து செய்ய மாட்டேன். எப்பயாவது வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்ட்ரிக்டா தான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவை அப்படிதான் வந்து வீட்டுல செய்வேன். பசங்க கேக்குறாங்க அப்படின்னா வெளியில வந்து கடையில இருந்து வாங்கி கொடுப்பேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பிரியாணி தான் செய்ய போறேன். அதையும் வந்து அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? காலையில வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஹெவியா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில டிஃபனை எடுத்துக்கல. இன்னைக்கு வந்து காலையில எழுந்திரிச்சோடனே சுடு தண்ணி குடிச்சிட்டு அடுத்து வந்து ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து தம்ப்நெயில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சமையல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்ப காலையில வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொய்யாக்காய் இருந்துச்சு நிறைய. அதுல வந்து ஒரு 4 கொய்யாக்காய் குட்டி குட்டியா இருந்தது, எங்க வீட்டுல வளர்ந்துருந்தது. ஆனா வந்து இப்ப மழை பெஞ்சதுனால அது டேஸ்ட் இல்ல, ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கு. அந்த கொய்யாக்காய் தான் வந்து ஒரு 4 எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ குடிச்சோம். சரி ஓகே போதும். ஏன்னா மதியம் பிரியாணி தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அதே ஹெவியா இருந்துச்சுன்னா விட்டுருவேன். அப்படி இல்லைனாக்கா நைட்டுக்கும் வந்து கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனா ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்னும் இந்த மந்த் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபங்க்ஷன் எங்க வீட்டுல, அதுக்கப்புறம் வெளியிலயும் ஃபங்க்ஷன். இந்த மந்த் ஃபுல்லாவே ஏகப்பட்ட ஃபங்க்ஷனு. நானும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒரு நாள் ஹெவியா சாப்பிடுவேன், மறுநாள் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி அப்படியே ஏறின வெயிட்டை அப்படியே குறைச்சிக்கிட்டு ஏறுது குறையுது இப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்க ஃபேமிலி வந்து எல்லாருமே சேர்ந்தே வந்து டயட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பா வந்து நானு அதுக்கப்புறம் என் தம்பி என் பொண்ணு வந்து ஃபாலோ பண்ண போறேன். வெயிட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஓவரா வந்து ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணி அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும். அவளுக்கு வந்து சுகர் சாப்பிட்டாலே ஃபுல்லா வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆயிடும். இந்த கருப்புலாம் அந்த கழுத்துலாம் வந்தா அப்படியே டார்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலே அவ வந்து 1 மந்த்துக்கு வந்து நான் எந்த ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் சாப்பிட போறது இல்ல, வெறும் ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கரெக்டா வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ஃபுல்லா வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இதை வந்து ஓபன் பண்ண போறேன். இங்க வந்து சிக்கனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஆனியன் வந்து ரைத்தாக்கு ரெடி பண்ணலாம். இது வந்து என் பொண்ணு வந்து கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் வந்து இப்ப கொஞ்சம் ரெசிபிலாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து இப்ப வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வந்து எப்படி வந்து இப்ப நான் பிரியாணி செய்ய போறேன், அதுக்கப்புறம் சிக்கன் வந்து எப்படி ஃப்ரை பண்ண போறேன் அப்படின்றத பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க கிஜேஷன் பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனி கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பத்தி அதுக்கப்புறம் ரெசிபிஸும் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இப்ப வந்து டைலரிங் வீடியோஸும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து இன்ஸ்டால கூட எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். மெயிலும் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து என்ன டயட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, அதுல நீங்க எந்த அளவுக்கு எல்லாம் எடைய குறைச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து படிப்பாங்க, அவங்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நான் மட்டும் அவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணல, நீங்களும் தான் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றீங்க. ஓகேங்களா? சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து சிக்கன் வந்து லெக் பீஸ் வந்து ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன், 1 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் ஆனியன் வந்து இத்தனை, ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், 2, 4, 5, 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இன்னும் கூட டேஸ்டா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைனாலும் சாதா ரைஸ்ல கூட செய்யலாம். என் பொண்ணுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்கும். அதனால எப்பயோ பிரியாணி செய்றீங்க, அதாவது என்ன சொல்றது, ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவை தான் நான் பிரியாணியை செய்வேன். அதனால எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால சரி, அவளுக்கு பாஸ்மதி ரைஸ்ல செய்யலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், இது வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து 6, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தயிர் வாங்கி வச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிற தயிர் கொஞ்சம் தண்ணியா இருக்குது,
சரி நமக்கு வந்து ஆனியன் ரைத்தாலாம் சேர்த்துக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகு, சரி மிளகு மல்லி இது வந்து வறுத்து, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணுறேன், தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால் நானும் வந்து சரி இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, சரி பார்ப்போம். இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசியை வந்து ஊற வைக்கணும், ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊறணும். இதை வந்து கழுவிட்டு, இந்த பிரியாணி வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து செய்வாங்க. சரி ஜீரக சம்பா ரைஸ்லேயே செய்யலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வேணுன்றதுனால சரி பாஸ்மதி ரைஸே போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸே யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த டேஸ்ட் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட்லேயே வரும். இதால் மூணு இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் இதில் வந்து சேர்க்கணும். அப்போ 4.5 டம்ளர், இதால் 4.5 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். மல்லியும் அதுக்கப்புறம் மிளகும் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மல்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து மிளகை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த பச்சை மிளகா கூட சேர்த்து அரைக்க வேண்டியது தான். ஒரு 15 முந்திரி பருப்பும் சேர்த்து அந்த வெங்காயத்தை கூட அரைச்சிக்க போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டை, கிராம்பு, அண்ணாச்சி முக்கு, மொராட்டி முக்கு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, சோம்பு, இந்த மாதிரி அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணா நான் தனியாக கொடுக்குறேன். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல 2 ஆனியன் கட் பண்ணி வச்சத சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மசாலாவையும் இதுலயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா வதக்கிறதுல தான் நமக்கு பிரியாணி டேஸ்டே இருக்கு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருள சுருள வந்து வதக்கணும். இது இதுக்கூடவே நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இது சுருள சுருள வதங்கணும். இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து 3 ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் காரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து புதினா, கொத்தமல்லி தழை நல்லா இந்த பிரியாணிக்கு வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதுதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து சிக்கன் லெக் பீஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீஸையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்குறேன். இந்த சிக்கன் வந்து நல்லாவே வந்து இதில் வந்து வேகணும். அதுக்காக இது நல்லா வதங்கின பிறகு தயிர் வந்து ஒரு 150 ml தயிர் வந்து கொஞ்சம் கட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இப்போயே சேர்த்து நல்லா 10 நிமிஷம் அளவுக்கு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ இதில் ஏற்கனவே 1 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். குக்கர் 2, 3, 4 இன்னும் 1 1/2 டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்னதான் வடிகட்டி சேர்த்தாலும் அதுலேயும் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு உப்பு, காரம் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைனா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன்.
எல்லா அரிசியும் சேர்த்த பிறகு கரண்டியை வந்து நல்லா சைடுக்காக விட்டு அரிசி உடையாமல் இப்போ வந்து கிளறி விட்டுடுறேன். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி வந்து கிளறி கிளறி விடணும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்து லெமன் ஜூஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். புதினா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். வெயிட் போட்டுருவேன். கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவேன். இதில் வந்து விசில்லாம் வராது. 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா குக்கர் வந்து நல்லா ரிலீஃப் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ 15 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து சிக்கன் தான் வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை கிராம்பு, அந்த அன்னாச்சி முக்கா, அந்த மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்து ஆனியன் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து குழம்பு பொடி, இது வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் அது. அதையும் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூளும் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நம்ம நல்லா வதக்கும் போதே இதுலேருந்து தண்ணி வரும். அதனால் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளை சுருளை வதக்கிக்கிறேன். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணிலாம் சேர்க்கலை, நல்லா வந்து வதக்கிட்டேன். அதிலே வந்து இந்த அளவுக்கு வந்து சிக்கன் வதங்கி தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடறேன், ஒரு 1/2 ஹவர் வேகட்டும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா வந்து நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டேன். இந்த குக்கர் கரெக்டா இருக்கும் பார்த்தா, ஆனா வந்து கிளறதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப லாஸ்டா கிளறி விடுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து செய்றீங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. லாஸ்டா வந்து ஒரு 1/2 லெமன் இதுல பிழிஞ்சு விட்டுட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாதி பிரியாணி எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து நைட்டுக்கு இருந்தாலும் நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் கதகதனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி குக்கரில் இருக்கிறத இப்போ சாப்பிட எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே வந்து நான் வந்து தக்காளி சேர்த்து தான் வந்து பிரியாணி செய்வேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சரி அதே மாதிரியே நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் செஞ்சு பார்த்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். என் பொண்ணுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தம்பி ஒய்ஃப் மாமா பொண்ணு தான், அதுக்கப்புறம் குட்டி பாப்பா, அவங்களோட குட்டி பாப்பாவும் வராங்க. சரி நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அப்புறம் குட்டி பாப்பா கூட எல்லாம் நல்லா வந்து விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையோட க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்காமல் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குங்க. காவியாவுடைய கலரிங் புக்கு இதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இங்கே போடணும். இங்கே பாருங்க, க்ரீன் தானே இருக்கு. இங்கே க்ரீன் தான் அடிக்கணும். அடிக்கலாமா? என்னது? குழந்தைங்களுடைய மழலை பேச்சுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க எது பேசினாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. சூப்பராக அடிக்க வச்சுட்டாலே காவியா குட்டி, குட் கேர்ள்.
நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் இது எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து செஞ்சு விற்கிறாங்க. சூப்பரா இருக்கும் இடியாப்பம், நல்லா சாஃப்டா இருக்கும். மத்தியானம் செஞ்ச பிரியாணி வேற கொஞ்சம் இருக்கு, சரின்ட்டு இடியாப்பமும் தேங்காய் பால் தான் நைட்டுக்கு. ஃபுல்லா நல்லா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கரெக்ட் பண்ண வேண்டியதான் இன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம். அதான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்